இந்த பூமியில டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ரோகாரியோடிக் செல், இன்னொன்னு யூகேரியோடிக் செல். ப்ரோகாரியோடிக் செல் எப்பவும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், ஆனா யூகேரியோடிக் செல் எப்பவும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா இருக்கும். பட் ப்ரோகாரியோடிக் செல் தான் அண்ணன், யூகேரியோடிக் செல் தான் தம்பி. ஏன்னா ப்ரோகாரியோடிக் உருவானதுக்கு அப்புறம் தான் யூகேரியோடிக் செல் எவால்வ் ஆச்சு. இந்த ரெண்டு செல்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. யூகேரியோடிக் செல்லை விட ப்ரோகாரியோடிக் செல் குட்டியா இருக்கும். குட்டியா இருக்கிறதுனால தான் குயிக்கா ரீப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரோகாரியோடிக் செல் உள்ள பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ப்ரோகாரியாட் அப்படின்னா ப்ரோ மீன்ஸ் பிஃபோர் ஆர் நோ அப்படின்னு அர்த்தம். கேரியாட்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ ப்ரோகாரியோடிக் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. இதோட சைட்டோபிளாசம்ல ரைபோசோம்ஸ் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனை சுத்தி செல் வால் இருக்கும், அதோட மூவ்மெண்ட்காக ஃபிளஜெல்லா இருக்கும். யூகேரியோடிக் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ப்ரோகாரியோடிக் விட பெருசா இருக்கும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் ஃபியூ திங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கும். ரெண்டு செல்ஸுக்கும் டிஎன்ஏ இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இதெல்லாம் காமன். அப்ப இவங்களை டிஃபர் பண்றது எதுனா, ப்ரோகாரியோடிக் சின்னதா சிம்பிளா இருக்கும், யூகேரியோடிக் பெருசா காம்ப்ளெக்ஸா இருக்கும். ப்ரோகாரியோட்ஸ்ல நியூக்ளியஸும் இருக்காது, ஆர்கனல்ஸும் இருக்காது, ஆனா யூகேரியோட்ஸ்ல இது ரெண்டுமே இருக்கும். ப்ரோகாரியோட்ஸ் எப்பவுமே யூனிசெல்லுலார் தான். பட் யூகேரியோட்ஸ் யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார். ஃபைனலா ப்ரோகாரியோடிக் டிஎன்ஏ சர்க்குலரா இருக்கும், யூகேரியோடிக் டிஎன்ஏ லீனியரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான நோட்ஸை என் வெப்சைட்ல கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.